ஹே காய்ஸ், வெல்கம் டு லிட்டில் ஸ்கூபி அண்ட் பேபி மித்து வீடு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்கூபி வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கூபிக்கு வந்து ரொம்ப நாளும் கோல்டும் அப்புறம் ரன்னிங் நோஸ் ப்ராப்ளமும் இருக்குது. ஸோ நாங்களும் இன்றைக்கி சரியாயிடும் நாளைக்கு சரியாயிடும்னு பார்த்தா அது சரியான பாடே இல்லை. ஸோ என்ன தான் ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு கேட்டு ஸோ அவனுக்கும் மெடிசன் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கோம். நீங்கள் இன்னும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த பையன் எப்பவுமே இப்படி தாங்க, மாதத்தில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு செலவு வச்சுக்கிட்டே இருக்கான். எப்படி தான் பணத்தை காலி பண்ணுறதுன்னு யோசிக்கிறானோ தெரியல. ஸோ இவன் வந்து செலவு பண்ணுன்னு வச்சுக்கோங்க, இவன் மூக்கு வந்து வேர்த்துடும் அப்படியே. ஸோ இப்போ ரன்னிங் நோஸில் வேர்த்துடும் சொல்லக்கூடாது, ஒதுக்கிடும். ஆமாம், ஸ்கூபியோட கோல்டுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, 6 மாதம் நான் டெலிவரிக்காக ஊருக்கு போயிருந்தேன் இல்லையா. ஸோ அங்கே வந்து அவன் தரையில் தான் இருந்தான். ஸோ 6 மாதம் அங்கே தரையில் இருந்துட்டு இங்கே வந்து டைல்ஸில் படுத்த உடனே அவனுக்கு வந்து கோல்டு வந்துடுச்சு, அப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நாங்களும் சரி கம்மியாக தான் இருக்குது, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஏன்னா நிறைய மெடிசன் கொடுக்குற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருந்தோம். ஸோ இன்னும் அவன் தரையில் படுக்க படுக்க, அப்புறம் ஏசியில் படுக்க, ஸோ எல்லாமே சேர்ந்து வச்சு சாருக்கு வந்து கோல்டு இன்னும் அதிகமாகிடுச்சு. இதில் வேறு நடுவில் ஐஸ்கிரீம் வேறு சாப்பிட்டாரு, எல்லாம் சேர்ந்து வந்து போச்சு. ஸோ இப்போ என்னடான்னா, அவன் கீழே குனிஞ்சாலே எப்படி நம்மளுக்கு கீழே குனிஞ்சா மூக்கிலேருந்து ஊற்றும், அதே மாதிரியே ஊற்ற ஆரம்பிச்சிச்சு சாருக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து வெயிட் பண்ணால் செட் ஆகாது, ஏன்னா கோல்டு இருந்தால் அவனால் சரியாகவும் சாப்பிட முடியல கொஞ்ச நாளாக, அதனால் கஷ்டப்படுறானேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் போயிட்டு மெடிக்கல் ஷாப்பில் போய் கேட்டோம். அவங்க வந்து மெடிசன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த மெடிசன். ஸோ எங்களுக்கு வந்து நீங்கள் ஏசியில் ரொம்ப விடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கிளைமேட்டும் மாறுது இல்லையா, அதனால் கண்டிப்பாக கோல்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மெடிசன் ரொம்பவும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க இந்த மெடிசன் பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் 100 ருபீஸ் போட்டிருக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் ஸ்டோரேஜ், மேனுஃபேக்சரிங், எக்ஸ்பைரி டேட், அதுக்கப்புறம் ஸோ இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க யார் யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து ஷார்ட் நோஸ் உள்ளவங்களுக்கு கொடுக்கணுமா? ஓகே, இவருக்கு ஷார்ட் நோஸ் தான், மூக்க பாருங்கள் எப்படி பார்த்துட்ருக்கான் பாருங்கள். சரி, இப்போ வருவான் பாருங்கள் மேலே. ஷார்ட் நோஸ் கேட் அண்ட் டாகா. ஸோ இவனுக்கும் கேட்டுக்கும் ஒரே மூக்கு தான், நம்ம பார்த்துடலாம் வாங்க. கேட்டுக்கு ஓகே சின்ன மூக்கு, இவனுக்கு அதே தான் பாருங்க, ஒரே மாதிரி தான் இருக்காங்க ரெண்டு பேரும். சாருக்கு மூக்கு மேலே கை வச்சாலே பிடிக்காது, இப்படி தான் கடிப்பான், அதனால் மூக்கு பத்திரம் பார்த்துக்கோங்க. சரி வாங்க இப்போ மெடிசன் பற்றி பார்க்க போயிடலாம். இந்த மெடிசன் வந்து நான் பெட் ஷாப்பில் தான் வாங்கினேன். ஸோ நான் எப்போவுமே ரெகுலராக வாங்கின இடத்துல தான் வாங்கினேன். ஸோ உங்கள் வீடியோ வந்து அலோ பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ இது வந்து டோசேஜ் வந்து ஸ்மால் டாகுக்கு எவ்வளோ, லார்ஜ் டாகுக்கு எவ்வளோ, நான் அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மெடிசன் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் 3 டேஸ் மினிமம், 3 டேஸ் மேக்ஸிமம் 5 டேஸ், அதுக்கு மேலே கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலேயும் உங்களுக்கு கோல்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெடிசன் வந்து ஸ்கூபிக்கு வந்து நல்லாவே கேட்குதுன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா ஒரு நாள் தான் நான் கொடுத்தேன். ஸோ ஒரு நாளே அவனுக்கு நல்ல எஃபெக்ட் தெரியுது, அவனோட மூக்கு வந்து நல்லாவே ட்ரையாக இருக்குது. ஸோ இந்த மெடிசன் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் எனக்கு தெரிஞ்சு. நீங்களும் உங்கள் பெட்க்கு வந்து கோல்டுக்கு என்ன மெடிசன் கொடுத்தீங்க, ஒருவேளை கோல்டு ஆயிருக்கா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சார் வந்து அவனுக்கு பிடிச்சிருந்தா நல்லா சாப்பிடுவான், அவனுக்கு பிடிக்கலன்னா அந்த மெடிசன் சாப்பிட மாட்டான். ஸோ இப்போ பார்த்தா பிடிச்ச மாதிரி தான் தெரியுது, அப்புறம் பாருங்கள் அவன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு. இந்த மெடிசன் பேக்கில் சிரஞ்ச் வராதுங்க, சிரஞ்ச் வந்து நம்ம தான் வாங்கிக்கணும். ஸோ இது வந்து மெஷரிங் கப் மேலே இருக்கும் இல்லையா, அது மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ சிரஞ்சில் நம்ம கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ சிரஞ்ச் ஒன்று வாங்கிக்கோங்க மெடிசன் கொடுக்கறதா இருந்தால். ஸோ இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால எல்லா டாக்ஸ்க்கும் இப்போ கோல்டு ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். உங்கள் டாக்ஸ்க்கு எப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த மெடிசன் கொடுத்து பார்ப்போம் ஸ்கூபிக்கு. இப்போதைக்கு சாப்பிட்றான், அப்படியே பார்த்திங்கன்னா அவனுக்கு பிடிக்கலன்னா அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடுவோம். நம்ம என்ன கூப்பிட்டாலும் வரமாட்டான், நம்மளே போய் அவங்ககிட்ட ஊட்டி விட்டுற வேண்டியதுதான். ஸோ வாங்க கொடுத்துடலாம்.
என்னென்ன பண்ணுறான் பாருங்கள். தித்திப்பாக இருந்தால் தான் மருந்து சாப்பிடுவோம் போல இருக்குது, இல்லைன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவோம் போல இருக்குது. ஒரு வதையை கொடுத்தாச்சு, மெடிசன் கொடுத்துட்டு அதே சிரஞ்சில் கொஞ்சோண்டு தண்ணி கொடுத்துருங்க, அப்போ தான் வாய் கசப்பாக இல்லாமல் இருக்கும் அவனுக்கு. ஸோ நான் வந்து எவ்வளோ கொடுத்தேன்னா 1 ml கொடுக்க சொன்னாங்க அவங்க. 3 days 1 ml மார்னிங் நைட் கொடுக்க சொன்னாங்க. ஸோ வந்து 1 ml கொடுத்துருக்கு. 3 days மட்டும் தான் நான் கொடுக்க போகிறேன், ஏன்னா 1 day வந்து அவனுக்கு நல்லாவே ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. ஸோ நம்ம பார்த்துட்டு கொடுத்துக்கலாம். இப்போது ஓரளவுக்கு அவனுக்கு கோல்டு கம்மியாகவே ஆயிருக்கு பாருங்கள், மூக்கு நல்லா ட்ரையாக இருக்குது. இப்போ சார் முகத்தில் ஒரு ஒளி வட்டமுமே தெரியுது பார்த்தீங்களா. ஸோ க்யூர் ஆகிட்டே வராரு. ஓகே, பேக் டு நார்மல் ஸ்கூபி. அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க டாகை அடாப்ட் பண்ணுறதா இருக்காங்களாம். ஸோ உங்களுக்கு வந்து வாங்கணும்னு ஆசை இருந்தால் வாங்கிக்கலாம். அவங்க வந்து ஃப்ரம் பெங்களூர்னு போட்டிருக்காங்க. ஸோ கமெண்டில் போட்டிருக்கேன் நான். ஸோ இதை பாருங்கள், இவங்க தான். ஸோ இவங்க வேணும்னா நீங்கள் வந்து இவங்ககிட்ட அடாப்ட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ ஃபஸ்ட்டு 1 year நீங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும், அதுக்கப்புறம் உங்ககிட்ட செட் ஆகிடுவாங்க. ஸோ நீங்கள் பெட்டு வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக யோசிச்சு வாங்குங்க, ஏன்னா வந்து பக்கு வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டாக் தான் சொல்லணும். ஏன்னா வந்து கூடவே இருக்கணும் நம்ம யாராச்சும் ஒருத்தர், இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம். லேப் ஜெர்மன் ஷெப்பர்ட் இவங்கள மாதிரி கிடையாது. ஸோ பக் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் தான் சொல்லணும். ஸோ எல்லாத்துலேயுமே சரி, மெயின்டெனன்ஸ்லேயும் சரி, எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட் தான். ஸோ நீங்கள் வந்து பிளான் பண்ணிவிட்டு வாங்குங்க வாங்குறதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறமா வந்து யோசிச்சுட்டு இது பண்ணாதீங்க. ஸோ பிளான் பண்ணி வாங்குங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி நீங்கள் ஒரு 1 year வளர்த்து விட்டுட்டீங்க, ஒரு 1-2 year, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ எல்லாத்தையும் யோசிச்சு முடிவு பண்ணிக்கோங்க. என்னோட இது ஜஸ்ட் என்னோட அட்வைஸ் மட்டும்தான் சொல்வேன். ஸோ இது அதெல்லாம் வந்து உங்களோட இஷ்டம். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.